ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெயம் டிவி நேயர்கள் யாவரையும் வெற்றி நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளிடுவாராக, உங்களுடைய தேவைகள் அத்தனையும் என் தேவன் இந்த நாளிலே சந்திக்க போகிறார். ஒரு அற்புதத்தின் நாளாக உங்களுக்கு இது மாறப்போகிறது. ஏன் தெரியுமா? இந்த நேரத்துல நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது தேவனின் அனாதி தீர்மானம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இந்த நாளிலே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி யோவான்ல நாம் வாசிக்க கேட்கிறோம். அதுபோல இந்த நாளிலே அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த நாளிலே கூட உங்களோடு பேசும்படியாக தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் மார்க் 6:5-6 அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்யப்படாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி உபதேசம் பண்ணினார் என்று சொல்லி காணுகிறோம். வேதத்தில் அவிசுவாசத்தை குறித்து தேவன் ஆச்சரியம் அடைந்ததை இந்த இடத்துல காணுகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருகிற ஒரு காரியமாக மாறுகிறது. நாம் அவரிடத்துல வந்து கேட்கிறோம், ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி வேணும்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் பொழுது இந்த விசுவாசம் குன்றி போகிறது. ஏனென்று தேவன் விசுவாசத்தை விரும்புகிறார். உலக பிரகாரமான ஒரு தகப்பனிடம் மகன் என்ன சொல்றான், அப்பா எனக்கு இந்த பொருளை வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்கிறான். அப்பா சொல்றாரு, மகனே நான் உனக்கு குறித்த நேரத்துல வாங்கி தரேன்னு சொல்றாரு. ஆனா அந்த மகன் தன்னுடைய தகப்பன் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த தகப்பனுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகன் தன்னுடைய தகப்பன் மேல ஒரு சந்தேகம் குணம், எங்க அப்பா வாங்கி தருவாரா மாட்டாரா, எங்க அப்பா இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு அப்படி சொல்லும் பொழுது அந்த தகப்பன் வேதனைப்படுகிற சூழ்நிலை உருவாகும். அதுதான் இந்த சூழ்நிலை கூட. நான் விசுவாசிக்கும் பொழுது என் தேவன் மகிழ்ச்சி அடைவார், அவர் சந்தோஷப்படுவார். அவர் என்ன சொல், அவர் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் ஒரு மகிழ்ச்சியின் சூழ்நிலை உண்டாகும். ஒரு குறிப்பிட்ட அந்த பகுதியை தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியர் சொன்ன ஒரு சம்பவம், ஒரு குறித்த கிராமத்துல மழையே பெய்யவில்லையாம், மழை பெய்யவில்லை என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஊழி அந்த சபையின் போதகர் ஒரு நாள் ஒரு அறிவிப்பை விடுவிக்கிறார். என்னவென்று சொன்னால், குறித்த நாளிலே நாம் யாவரும் இந்த ஆலயத்திற்கு முன்பதாக கூடி இந்த கிராமத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை விடுக்கிறார். இந்த அறிவிப்பை கேட்ட மக்கள் மிகவும் சந்தோஷமாக வீடு கடந்து செல்கிறார்கள். குறித்த நாள் வருகிறது. குறித்த நாளிலே அந்த எல்லாரும் கிராம மக்கள் எல்லாரும் அந்த சபைக்கு எதிராக கூடி வருகிறார்கள். சபைக்கு எதிராக கூடி வந்து அவர்கள் அந்த சபைக்கு எதிராக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சிறு பையன் அந்த சபைக்கு நேராக வருகிறான். அவன் கையில் ஒரு கொடை எடுத்துக்கொண்டு வருகிறான். நல்ல வெயில் அடிக்கிறது. கிராம மக்கள் அந்த பையனை பார்த்து ஏளனமாக பார்த்து சிரிக்கிறார்கள். அப்பொழுது அந்த பையன் சொல்றான், இன்னைக்கு நாம ஏன் கூடி வந்திருக்கிறோம்? அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஜெபிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம், மழை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். அப்ப அவன் சொல்றான், நம்ம மழை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம், இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது மழை வரும், அப்போ நான் நனைஞ்சிட்டு போக மாட்டேன், நான் கொடை பிடிச்சிட்டு போவேன், நீங்களாம் நனைஞ்சிட்டு வருவீங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தேவன் சொல்லும் பொழுது அந்த கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம் விசுவாசத்துல குண்டி போயிருக்கிறோமா? இந்த நேரத்துல ஒரு நம்பிக்கை வைங்க, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, இந்த நாளில நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய மனதுல ஒரு வேதனையோடு நீங்க இருக்கலாம். ஐயோ, என்னுடைய பிரச்சனைக்கு முடிவில்லையா, என்னுடைய வியாதிக்கு முடிவில்லையா, ஒவ்வொரு நாளும் நான் மருத்துவர் இடத்துல கடந்து செல்கிறேனே, நான் வாங்குற சம்பளம் மருத்துவத்திற்கே செலவு செய்யப்படுகிறதே, ஐயோ நான் வாங்குகிற சம்பளம் வட்டிக்கு கட்டிக்கொண்டே இருக்கிறேனே, வேத வசனம் சொல்லுகிறது நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி, ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் கடனில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் மேல நம்பிக்கை வைங்க. என் தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது எல்லாவித நன்மைகளை தருவதற்காக என் தேவன் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நிச்சயமாகவே நடக்கும், நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாம் வேதத்துல காண்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஒரு காலம் வீண் போகாது. அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு குறிப்பிட்ட ஒரு தகப்பனிடம் நம் உலக பிரகாரமான வாழ்க்கையில சற்று நாம் தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மகன் தகப்பனுடைய உறவு எப்படி இருக்கிறது, மகன் பெற்றோருடைய உறவு எப்படி இருக்கிறது. மகன் பெற்றோரை நம்புகிறான். நம்பும் பொழுது அவனுக்கு எல்லாம் பெற்றோர் இன்னும் வாஞ்சியோடு அதிகம் அவன் கேட்கிறதற்கு அதிகமாக பெற்றோர் செய்ய ஆசைப்படுகிறார்கள். அநேக பெற்றோர் தந்தைமார் சொல்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது,
நான் பட்ட கஷ்டங்கள் என் பிள்ளை படக்கூடாது, என் பிள்ளைக்கு நல்லா நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு தகப்பன் எப்படி சந்தோஷப்படுகிறாரோ, எப்படி ஏக்கமாக இருக்கிறாரோ, அதுக்கு மேலாக என்னை படைத்த தேவன் ஏக்கமாக இருக்கிறார். என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லித்தான் அந்த நாளில சிலுவையில தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? நீங்க கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி சிலுவையில தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து மூன்றாம் நாளில உயிர் தெழுந்தார். ஏன் தெரியுமா? என்னுடைய பாவத்தை, என்னுடைய கஷ்டத்தை, உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய கஷ்டத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டார். நாம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பயம் என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டம் என்ன? அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமாக அவர் நம்மை நடத்தி தருவார். ஒரு குறிப்பிட்ட சம்பவம் மறுபடியும் எனக்கு ஞாபகம் வருகிறது. என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு தாயார் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு முன்பாக இருக்கிற அந்த பாறை, ஒரு பாறை என்ன செய்ய வேண்டும், அகற்றப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்கள் வீட்டிற்கு சூரிய ஒளி வருகிறதற்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் முடிவெடுத்தார்கள். என்ன தெரியுமா? ஆண்டவரே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லப்படுகிறதே, கடுகளவு விசுவாசம் பெரிய காரியங்களை செய்யும் என்று காணுகிறோமே, இந்த நாளிலே நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன், இந்த பாறை அகற்றப்பட வேண்டும். நான் காலையில கதவு திறந்து கண்விழித்து பார்க்கும் பொழுது இந்த பாறை அகற்றப்பட வேண்டும். ஐயோ, எல்லோரும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஊர் மக்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அவங்கள பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காது, பாறை என்னைக்காவது நகண்டு போகுமா? ஆனால் இந்த தாயார் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே நிச்சயமாகவே பாறை நகண்டு போகும், பாறை என்ன செய்யும், அப்புறப்படுத்தப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட ஒரு தயக்கம் வரலாம், இவன் கதை விடுறானா அப்படின்னு சொல்லி. இல்லவே இல்லை, காலையில எழுந்து கதவை திறந்து பாக்குறாங்க, பாறை அங்கதான் இருந்தது. ஆனா அந்த பாறை அகற்றப்படுவதற்காக புல்டோசர் வண்டியிலிருந்து எல்லா மெஷினரி ஆயுதங்களை கொண்ட வண்டிகள் அங்க வந்து காத்திருந்தது. என்ன தெரியுமா? அரசாங்கத்தால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது, அந்த பாறையை அங்கிருந்து அகற்றி விட்டு அந்த இடத்துல ரோடு சாலை அமைக்க வேண்டும் என்று சொல்லி அவரு அரசாங்க சட்டத்திற்கேற்ப அந்த இடத்துல அவர்கள் என்ன செஞ்சாங்க, அரசாங்க வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்ததும் அந்த தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி. நீங்க நினைக்கிறீங்க இது கதைக்கு சாத்தியமாக இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில இது நடக்குமா? நிச்சயமாகவே நடக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே இந்த நாளில நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நான் விசுவாசத்தை நீங்கள் உறுதிப்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார், நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட உங்களுடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்க, எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க, கடன்ல இருக்கிறீங்களா? சொல்லுங்க, ஏசப்பா நான் ஆராதிக்கிற தேவன் உலக பிரகாரமான பொருளாதார சவால்களை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர், உலக பிரகாரமான பிரச்சனைகளை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். He is a greater God. நான் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், ஒரு பெரிய தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், உலகத்தை உண்டாக்கின தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் அவருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை சொல்லி சொல்லுங்க, இதற்கு இந்த பிரச்சனைக்கு முன்பதாக என் தேவன் பெரியவராக இருக்கிறார், இந்த பிரச்சனை அவருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை என்று வாய் திறந்து நீங்கள் அறிக்கையிடும் பொழுது சாத்தான் பயந்து ஓடி போயிடுவான். இந்த நாளில காலையில ஒரு சகோதரி எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன் பிரதர், என்னுடைய பிரச்சனை மிகவும் அதிகமாக இருக்கிறது, காலையில 4 மணிக்கு நான் எழுந்து ஜெபித்தேன் பிரதர், ஜெபித்து 6 மணிக்கு அப்படியே கண்ணாயந்து தூங்கிவிட்டேன், தூங்கும் பொழுது யாரோ வந்து என்னை சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா உனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது நீ சொல்றாங்க. அப்போ நான் சொன்னேன், என்ன தெரியுமா, இந்த பிரச்சனை வரப்போகிற பிரச்சனைக்கு முன்பதாக நீங்கள் கேட்டு ஒரு காலையில 4 மணிக்கு எழுந்து ஜெபித்தீர்களே, அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது, கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் ஓரமாக வச்சுட்டு அவரை நீங்கள் மேலே தூக்கி வைங்க, அவரை நீங்கள் அணைத்து கொள்ளுங்கள், அவரை நீங்கள் அணைத்து கொண்டு என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் என்ன எங்கே போனாலும் அவர் என்னோடு வரார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. வேதத்தில் காணுகிறோம், என் தேவன் வியாதியோடு இருக்கிறவர்கள் அவரை அணுகும் பொழுது என் தேவன் அவர்களை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நான் குணமாக்குறேன் மகனே, ஆனா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ பலப்படுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Your faith, உன்னுடைய விசுவாசம்
உன்னை இந்த நாளிலே விடுதலை தரப்போகிறது. வேதத்துல தேவன் சொன்ன வார்த்தைகள், அந்த மனிதர்கள் விசு நம்பிக்கையோடு அந்த விசுவாசித்தார்கள், என் தேவன் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். விசுவாசத்தின் பலனாக அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்ச நேரம் நாம் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம், உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்ன செய்யலாம், குடும்பமாக நீங்கள் முழங்கால் படியிடலாம். இந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், நீங்களும் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அத்தனையையும் என் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிறீங்க, ஏசப்பா என்னுடைய பிரச்சனைகளை நான் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். இந்த தேவன் பெரியவர், எனக்கு விடுதலை தரப்போகிறார் என்று சொல்லி விசுவாசித்த நாம் அவருடைய பாதத்தில் வரும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் விடுதலை தருவார். நம் கண்களை மூடி இப்பொழுது ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் உள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, வேதனையோடு கஷ்டத்தோடு ஏக்கத்தோடு ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் இல்லையா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது நீ தொட்டு அவர்களை குணமாக்குவீராக. அப்பா, அவர்களுடைய தேவைகளை இப்பொழுது சந்திப்பீராக. வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் நீர். இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நீர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளும் வெறுமையாக இருக்கக்கூடாது. அப்பா அவங்க தொடப்படணும் ராஜா. இந்த ஜெயம் டிவி மூலமாக ஒரு ஜெயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. அப்பா அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் ராஜா. ஒரு ஜெயத்தை பெறுகிற வாழ்க்கையை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக உம்மை கெஞ்சி கேட்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள், ஜெப தேவைகள் எதுவும் இருக்குமானால் எனக்கு தெரியப்படுத்த மாட்டீர்கள். கீழ்வரும் தொலைபேசியிலோ, மின்னஞ்சல் வழியாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் எனக்கு தெரிவிக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்காக 24 மணி நேரமும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறோம். மறுபடியும் அடுத்த வாரம் இதே நாளில இந்த தேவ செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம், தயவு, கிருபை உங்களை தாங்கி வழி நடத்துவதாக. ஆமென். மே காட் பிளெஸ் யூ ஆல்.